மாசத்துல ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் இல்ல மூணு மாங்காய் அடிச்சோம், இன்னைக்கு ஒரு கல்ல நாலு மாங்காய் அடிச்சிட போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வேர்டோட ஆப்போசிட் இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கலாம், செகண்ட் திங் வேர்டோட தமிழ் ஆப்போசிட் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மீனிங்ஸ நம்ம சொல்ல போறோம். ஸோ தமிழ் ஆப்போசிட்டும் நீங்க கத்துக்குவீங்க. மீனிங் சொல்றதுனால ஒவ்வொரு வேர்டோட மீனிங்கையும் தெரிஞ்சுக்கலாம். மூணாவது மாங்காவா நாலாவது மாங்காவா எனக்கு டஸ்க்னா சூரியன் மறையும் நேரம், டானுனா சூரியன் உதிக்கும் நேரம். எக்ஸ்போர்ட் அப்படின்னா ஏற்றுமதி, இம்போர்ட் அப்படின்னா இறக்குமதி. ட்ரை ரொம்ப காய்ந்து போன, வெட் ஈரமான, ஹை அதிகமாக, லோ அப்படின்னா குறைவாக. யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் as well as in English. இந்த வேர்ட்ஸ் ஆண்டனிம்ஸ் கொடுத்தாலும் ஆப்போசிட்ஸ் கொடுத்தாலும் wide, narrow. Start the words that have the opposite with dis. Like, dislike, honest, dishonest. Ashwin, start. Appear, disappear, comfort, discomfort, loyal, disloyal, obey, disobey, obedient. Yes, nice, very good. There are some more words that starts with an, that also comes under opposites. Able, unable. Here we see able, disable too. Disla kuda able varo, disla kuda able varo, annulayum able varo. Able, unable. Fair, unfair. Fit, unfit. Said, unsaid. Packed, unpacked. Plugged, unplugged. There are some more words that we use in our cell phone to do, undo. Then employment, unemployment. And then uniform, ununiform. These all comes under prefix. In English grammar தெரிஞ்சிட்டீங்க, தமிழ்ல ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஆகும் இதை தெரிஞ்சிட்டீங்க, ஒன்னொன்னுக்கு மீனிங்ஸ் ஆகும் தெரிஞ்சிட்டீங்க, ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஆகும் தெரிஞ்சிட்டீங்க. ஒரு கல்ல நாலு மாங்காய் இன்னைக்கு அடிச்சிட்டோம்.